நம்ம ஒரு அருமையான கேக் பண்ண போறோம். வீட்ல இருக்க பொருளை வச்சு அது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ வந்து இந்த கேக்கை பாருங்க, நல்லா சாஃப்டா இருக்கு. இந்த மாதிரி நல்லா பூ போல இருக்கும். அப்படி பிச்சு பார்த்தாலே ஒரு அழகா இருக்கும் பாத்தீங்களா. சாப்பிட்றதுக்கு நல்லா வாயில போட்ட உடனே கரைஞ்சிரும். இதே மாதிரி செய்யலாம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி ஒரு பவுல எடுத்துக்கோங்க. அதுல இந்த மாதிரி ஒரு அரிப்பு வச்சுக்கோங்க. நான் வந்து ஒரு கப் மைதா எடுத்திருக்கேன். அதை வந்து இப்படி இதுல போட்டு சலிச்சு எடுத்துடலாம். வந்து மாவு அரைச்சாச்சு. இது வந்து பேக்கிங் சோடா. பேக்கிங் சோடா வந்து நான் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஒரு கப் மைதாவுக்கு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதை இதுல சேர்த்துடலாம். இது வந்து குக்கிங் சோடா, ஆப்பச்சோடான்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அது ஒரு அரை டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதையும் இந்த மாதிரி சலிச்சு எடுத்துக்கலாம். அதுல கட்டிகள் எதுவும் இருக்கும் பாத்தீங்களா, அந்த பாத்தீங்களா அந்த மாதிரி கட்டிகள் வரும். அதனால கொஞ்சம் அரிச்சு எடுத்துக்கலாம். மாவு சலிச்சு எடுத்தாச்சு. இதை ஒரு பக்கத்துல எடுத்து வச்சிடலாம். அடுத்தால ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. அதுல வந்து ஒரு கப்பு நம்ம மைதா எடுத்தோம் பாத்தீங்களா, அதனால அரை கப்பு சர்க்கரை எடுத்துக்கோங்க. சீனி அரை கப்பு எடுத்துக்கோங்க. அதை இப்போ மிக்சி ஜார்ல சேர்த்துடலாம். நான் வந்து ரெண்டு முட்டை எடுத்திருக்கேன். ஒரு கப் மாவுக்கு ரெண்டு முட்டை கரெக்டான அளவு. அதை இப்போ இதுல சேர்த்துடலாம். இப்போ வந்து அரை கப்பு ஆயில் எடுத்திருக்கேன். இது வந்து சன்ஃபிளவர் ஆயில். அதை வந்து இதோட சேர்த்துடலாம். நம்ம வந்து ஒரு கப்பு மாவுக்கு அரை கப்பு சீனி, அரை கப்பு ஆயில், ரெண்டு முட்டை, இது வந்து கரெக்டான அளவு. இது வந்து நம்ம மிக்சியில வச்சு நல்லா பேஸ்ட் பதத்துக்கு நல்லா அந்த கிரீம் மாதிரி வரும் அந்த மாதிரி நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்கலாம் பாத்தீங்களா. நல்லா கிரீம் மாதிரி அழகா இருக்கும். இது ஒரு வாசமே ஒரு அழகா இருக்கும். இது எப்படி அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம இதை இந்த அரைச்ச பேஸ்டை வந்து நம்ம மாவோட சேர்த்துடலாம். இந்த மாதிரி எல்லாம் ரெண்டையும் கலந்தாச்சு. இதை வந்து இப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கெட்டி இல்லாத அளவுக்கு இப்படி இந்த மாதிரி கரண்டினாலும் சரி இந்த மாதிரினாலும் சரி எப்படினாலும் எடுத்து வச்சு நல்லா அப்படி கலந்துக்கோங்க. பாத்தீங்களா, இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணியாச்சு. கெட்டியதும் இல்லாம கொஞ்சம் கெட்டியா தெரியும். அதுக்கு வந்து நான் அரை கப்பு பால் எடுத்திருக்கேன். இது வந்து நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால். அதை வந்து இதுல கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதுல இருக்கிற பாலையும் இதோட சேர்த்துடலாம். நமக்கு வந்து அரை கப்பு இதுக்கு கரெக்டான அளவா இருக்கும். நீங்க அரை கப்பு பால் சேர்த்துக்கோங்க. பாத்தீங்களா, நல்லா மிக்ஸ் ஆயிட்டு நம்ம ஊத்தின பால் எல்லாம் சேர்ந்து நல்லா கலந்து இந்த மாதிரி இருக்கணும் பாத்தீங்களா. இந்த மாதிரி இருந்தா கரெக்டான அளவா இருக்கும். இப்போ வந்து இதுல வந்து எசன்ஸ் சேர்த்துடலாம். நான் வந்து வெண்ணிலா பிளேவர் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த எசன்ஸ் எந்த பிளேவர் வேணாலும் சேர்த்துக்கோங்க. நான் வந்து வெண்ணிலா சேர்த்திருக்கேன். வந்து வெண்ணிலா சேர்த்த எசன்ஸ் சேர்த்தாச்சு. இது வந்து பழம் ஃப்ரூட் எடுத்திருக்கேன். நான் வந்து ரெண்டு கலர் எடுத்திருக்கேன், பச்சை கலரும் ரெட் கலரும் எடுத்திருக்கேன். அதை வந்து இதோட இதுல சேர்த்துடலாம். பழம் போட்டீங்கன்னா குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது பாக்குறதுக்கும் ஒரு அழகா இருக்கும், நம்மளுக்கும் சாப்பிட்றதுக்கு சூப்பரா இருக்கும். அதனால இது ரெண்டு பழத்தையும் நான் சேர்த்துக்கிறேன். இருந்தா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்ல. நீங்க பழங்கள் சேர்க்கலன்னாலும் கூட நல்லா இருக்கும். நான் வந்து இருந்தது கொஞ்சமா சேர்த்திருக்கேன். இதை வந்து நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். பழம் அந்த பேஸ்ட் மாவு எல்லாம் சேர்ந்து இப்படி இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. மறுபடியும் சொல்றேன், இந்த அளவுக்கு இருந்தா தான் நமக்கு வந்து கேக் கரெக்டான அளவுக்கு வரும். இதே மாதிரி பாத்துக்கோங்க. அரை கப்பு பால் போதுமானது. நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணி இதை ஒரு பக்கத்துல எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி ஒரு கேக் தட்டை எடுத்துக்கோங்க. அதுல கொஞ்சமா ஆயில் சேர்த்துக்கலாம். லைட்டா ஒரு அரை ஸ்பூன் ஆயில் சேர்த்து அது இந்த மாதிரி கைனால இப்படி நல்லா எல்லா பக்கம் படணும். இப்படி எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணியாச்சு. இப்போ வந்து இதுல ஒரு அரை ஸ்பூன் மைதா சேர்த்துக்கலாம். இப்படி இந்த மாதிரி ஒரு அரை ஸ்பூன் மைதா சேர்த்து எல்லா இடமும் இப்படி படுற மாதிரி இப்படி தட்டி விட்டுக்கோங்க. தட்டு ரெடி பண்ணியாச்சு. அதுல வந்து நம்ம இப்ப மிஸ் பண்ணி வச்சிருக்கிறத லைட்டா இப்படி ஒரு நேரம் மிஸ் பண்ணிட்டு இதை தட்டுல சேர்த்துடலாம். மாவெல்லாம் சேர்த்தாச்சு. இதை வந்து இப்படி கொஞ்சம் தட்டி கொடுத்துக்கோங்க. உள்ள காத்து மாதிரி இருந்ததுன்னா நல்லா சமமாயிரும். இப்படி ஒரு ரெண்டு நேரம் தட்டி கொடுத்துடலாம். இது வந்து நம்ம ஓவன்ல வச்சிடலாம். ஓவன்ல வச்சாச்சு. இந்த மாதிரி வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிட்டு ஹீட் வந்து டிகிரி 180 வச்சுக்கோங்க. டைம் வந்து 30 நிமிஷம் வைங்க. இது வந்து கரெக்டான டைம். இந்த மாதிரி வைங்க, ஒரு பழம் கரெக்டா வரும். இப்போ 20 நிமிஷம் ஆயிருக்கு. அது பாருங்க எப்படி நல்லா புஸ்ன்னு பொங்கி வந்திருக்குன்னு பாத்தீங்களா, அழகா இருக்கும் பாக்குறதுக்கு. இன்னொரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். இப்போ வந்து 30 நிமிஷம் ஆயிடுச்சு. கலர் எல்லாம் மாறி ஒரு போல வந்திருக்கு பாத்துக்கோங்க. இப்போ ஓபன் பண்ணலாம். நல்லா கலர்ஃபுல்லா அழகா வந்திருக்கு.
இந்த மாதிரி ஒரு கட்டை குச்சி எடுத்துக்கோங்க. இப்போ செக் பண்ணிடலாம் எப்படின்னுட்டு. இந்த மாதிரி இப்படி எடுத்தீங்கன்னா இப்படி ஒட்டாது, குச்சியில் வந்து எதுவுமே ஒட்டலைன்னு வச்சுக்கோங்களா, நமக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. இல்லை அப்படியே உங்களுக்கு குச்சியில் கொஞ்சம் பச்சையாக ஒட்டுது மாவு அப்படின்னா இன்னொரு 5 நிமிஷம் வச்சுக்கோங்க, கரெக்டாக வந்துடும். இப்போ வந்து இதை வெளியே எடுத்துடலாம். வெளியே எடுத்து வச்சாச்சு. இது வந்து கொஞ்சம் நல்லா ஆறணும் பார்த்துக்கோங்க. ஆறலைன்னா இப்போவுமே எடுத்தீங்கன்னா ஒட்டிக்கிடும் பிளேட்டில். அதனால ஒரு 10 நிமிஷமோ 15 நிமிஷமோ நல்லா ஆற விட்டுட்டு நம்ம எடுத்துக்கலாம். வந்து நல்லா ஆறிடுச்சு பார்த்தீங்களா. இதை வந்து இந்த மாதிரி கத்தியை வச்சு இப்படி 4 சைடும் இப்படி நல்லா போடு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. எடுத்து இதை வந்து இந்த மாதிரி இப்படி கமத்திடலாம் பார்த்தீங்களா. இப்போ பிளேட்டை எடுத்துடலாம் பார்த்தீங்களா. நமக்கு வந்து அழகான கேக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா. இங்கே பாருங்கள், அப்படி அமைக்கி பார்த்தா நல்லா பஞ்சு மாதிரி இருக்கும். இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் பார்த்தீங்களா. கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து இது வந்து நல்லா சாஃப்டாக பார்த்தீங்களா, பார்க்குறதுக்கே ஒரு அழகாக இருக்குது. அமைக்கும் போது இப்படி நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த அளவுகளோட செஞ்சு பாருங்கள், ரொம்ப அழகாக வரும். நான் வந்து இது ஓவனில் செஞ்சுருக்கேன். இது கேஸ்லேயும் வந்து செய்யலாம். கேஸில் வந்து ஈஸியாக செஞ்சிடலாம். இன்னொரு வீடியோவில் கேஸில் எப்படி செய்யலாங்கிறத நான் போடுறேன். இந்த கேக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.